நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்களஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் கதிர். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட குஞ்சுகள் எல்லாமே 3 மாதத்துக்கு மேலான, அதாவது 3 to 4 மாதங்களான குஞ்சுகளை தான் நம்ம இன்றைய பதிவில் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்துருப்போம். இன்றைக்கி எல்லாம் தீவனம் கொடுத்து கொஞ்சம் பக்கமாக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, மேலே பார்த்தீங்கன்னா லகுடு பறந்துக்கிட்டே இருக்குது, கோழிகள்லாம் பயந்துருக்கு. வெளியில் மேச்சலுக்கு வந்து போன கோழிகளையும் பார்த்திங்கன்னா சுற்றி 2-3 பறந்துக்கிட்டு மேச்சலில் விட மாட்டேங்குது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பக்கமாக வச்சு க்ளோஸ்அப்பில் வச்சு வீடியோ பதிவாக கொடுப்போம் அப்படிங்கிறக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கன் பொட்டியோட குஞ்சுகள். அவங்கள கோழி குஞ்சுக்கிட்டு போக வேண்டானா என்னைய மிரட்டுறாங்க, ஏப்பா நீ போக வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதனால் சரி, அவங்களே விட்டாச்சு. இது எல்லாமே நம்ம கருங்கன் பொட்டியோட குஞ்சு. இதில் 7 குஞ்சு சொல்லியிருப்போம், 6 குஞ்சு தான் இருக்குது. ஏன்னா ஒரு குஞ்சு என்னென்னா தனியாக வச்சு கூடுதல் மூடி வச்சுருக்கேன். கேளுடு சாமி, அதையா மேய்ட்டு அந்த கீரி குஞ்சு கலர்லேயே இருக்கிற இன்னொரு குஞ்சு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதுன்னா ரெண்டு அடிச்சுக்குது ஒரே மாதிரி இருக்கிற குஞ்சுங்கிறது தான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட கருங்கன் பொட்டை. இது வந்து என்னென்னா அடைப்படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அதனால் கூட வச்சு விட்ருக்கோம். அவங்க சப்போஸ் அடைப்படுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து அடை வச்சு விட்ருலாம். இந்த 2 குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதனோட அம்மாவோட குஞ்சுகள் தான். இதுவும் இப்போ தான் வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சு. இந்த கோழியும் இப்போ தான் வந்து முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா குஞ்சுகள் கூட கூப்பிட்டே சுற்றிட்டு இருக்கு. ஆனால் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்குன்னு தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா கோழி பிரிக்காமல் குஞ்சுகளை சுற்றிட்டு தான் இருக்கணும். ஆனால் கோழி வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம செங்கருப்பு, அவர் வெள்ளை சேவல் பட்டா குஞ்சு ஒன்று போகும். அவர் வெள்ளை போட்டை ப்ளஸ் வந்து அந்த கால் ரெடியான ஒரு பொட்டக்கோழி ரெடி பண்ணியிருப்பேன். அந்த கோழி அது கூட தான் நின்றுருக்கு. அதில் கன்னியோட அந்த பொன்றம் எல்லாமே பின்னாடி அங்கே தான் நின்றுருக்காங்க. அந்த கால் ரெடி இல்லாமல் ரெடி பண்ண கோழியோட குஞ்சு தான் அந்த சேவல் குஞ்சு. அங்கே பார்த்திங்கன்னா தனியாக அந்த கருப்பிலே வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்க குஞ்சு. இந்த குஞ்சு தான் வந்து அந்த சேவல் குஞ்சு. அதில் ரெண்டு வந்துச்சு. ஒன்று ஆல்ரெடி காமிச்சிருப்போம், ஒன்று பார்த்திங்கன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்கும். இந்த குஞ்சு கூட ஆனது அந்த குஞ்சு அதையும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அது கூட சேர்ந்த குஞ்சு வந்து இந்த குஞ்சு தான் பார்த்திங்கனாலும் தெரியும். ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்கும். நம்ம பட்டா உள்ளே கட்டியிருக்கோம். இவங்கள தான் திருப்பி வந்து எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் உள்ளுட்டு பழக்கியிருந்தோம். இப்போ உள்ளே விடுறதுல எல்லாம் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு, ஏன்னா எல்லாம் எல்லாம் கொத்திக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடிச்சிக்காமல் இருக்கணுங்கிறக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டாச்சு. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குஞ்சுகளாக அடைச்சி வச்சுக்கிட்டே இருந்தோம். தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தோம்னா அது பெருசாக வச்சுன்னா திருப்பி வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா கோழியோட குஞ்சுகளையும் இப்போ வந்து கலக்கி விட்டேன். என்னென்னா மொத்தமாக விட்டுட்டேன். கொஞ்ச நாள் அடைச்சி மூடி வச்சுருந்து அப்புறமா பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருந்த பின்னாடி வலைக்கு பின்னாடி விட்டுருந்த இந்த 7 குஞ்சுகளையும் எல்லாம் அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணிட்டேன்னா எல்லா குஞ்சுகளையும் ஒன்றா சேர்த்து விட்டாச்சு. ஏன்னா அப்படி விட்டேன் அப்படின்னா தான் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் ஆறுவது கன்னியோடையெல்லாம் ஆறுவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆறுவது எதுவும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிக்காமல் இருக்குங்க. இல்லைன்னா மொத்தமாக எல்லா எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா கோழியோட குஞ்சுகளையும் ஒன்று சேர்த்து விட்டோம். இதில் வந்து 4 குஞ்சுகள் இருக்கும். அடுத்து நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன்னு சொன்னது இந்த குஞ்சுகள் தான். இவங்கள தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து தண்ணி தீவனம் எல்லாமே கீழே போட்டாச்சு, அதனால் கூடையில் வச்சாச்சு. ஏன்னா இந்த 2 குஞ்சுகளை அடிச்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்சில் இருக்கிறது அடிச்சிட்டாங்க, அதனால தான் தனியாக பிரித்து வச்சுருந்தோம். நம்ம இருக்கிற போது பார்த்தோன்னா அடிச்சிட்டா பிரச்சனை இல்லை, மற்ற டைம் அடித்தாங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறனால தான் தனியாக பிரித்து விட்டுட்டேன். இதெல்லாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம செங்கருப்பு
இன்றைய பதிவில் நம்ம எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற குஞ்சுகள் எல்லாமே காமிச்சிருந்தோம். விடை எல்லாமே வாழை எப்படி இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு. நன்றி, வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.